ॐ नमः शिवाय, ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பினர்களே, நான் ஜோதிடர் ஜெமிலி ஃபெண்டிபுல பேசுகிறேன். பிப்ரவரி மாதம் பலன், மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். தளர்விடாத மனமும் தன்னம்பிக்கையுடன் கூடிய தைரியமும் உடைய மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ராசியில் ஆட்சி பெற்றிருப்பதால் அனைத்து காரியங்களும் சிறப்புடன் நடந்தேறும். நேர்மையுடன் இருக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும். காலத்தை வீணாக்காமல் முழு முயற்சியும் முன்னேற்றம் அடைவீங்க. கொடுத்த வாக்கினை தவறாமல் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உதவி செய்வாங்க. பணப்பிரச்சனை நிச்சயம் தீரக்கூடுங்க. நல்ல சூழல் ஏற்பட்டு சுப செய்திகள் தேடி வரக்கூடும். உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கக்கூடும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பண வர வரும் தேதிகள் இம்மாதம் உங்களுக்கு 1, 3, 5, 6, 9, 11, 14, 17, 18, 21 போன்ற தேதிகள் நிச்சயமாக பண வரவு வரக்கூடும். சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் உங்களுக்கு 5, 2, 2021 பகல் 2:55 முதல் 7:02 மாலை 5 வரை 2.5 முழுமையாக சந்திராஷ்டம் உள்ளதால் யாரிடம் விவாதம் செய்ய வேண்டாங்க. வேலை செய்யும் இடத்தில் அமைதியை கடைபிடிக்கவும். குறிப்பாக கணவன் மனைவி மற்றும் காதலர் இடையே சண்டை சச்சரவுகள் வரக்கூடுங்க. மனதை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் வாகனம் ஓட்டும்போது கவனம் குறைபாடு கண்டிப்பாக வருங்க. நிதானமும் தேவைப்படும். விநாயகர் வழிபாடு செய்துவிட்டு வெளியே செல்லுங்கள். வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் இம்மாதம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 10 ஒருவருக்கு நன்றாக இருக்க வேண்டுங்க. ஜீவனஸ்தானம் என்னும் 10 அடிப்படையில் சொல்லக்கூடியது தான். இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகர சனி பகவான் ஆட்சி பெற்று 10 இருக்கிறார். கடுமையான உழைப்பால் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீர்கள். புதிய வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு நல்லதொரு நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க. திறமைக்கேற்ப நிச்சயமாக வருமானம் அதிகரிக்கும். முக்கியமாக மில் ஆலைகள், கம்ப்யூட்டர் துறை, மீடியா, வங்கித்துறை போன்றவற்றில் உத்தியோகம் கிடைக்கப் பெறுவீர்கள். சொந்தமாக வேலை செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் புரிபவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்களால் தங்கள் வாடிக்கையாளர்களிடம் நல்ல பெயர் எடுப்பீங்க. அதனால் புதிய கிளைகள் துவங்கி வியாபாரத்தை சிறப்படைய செய்வீர்கள். லாபம் நிச்சயம் உண்டாகும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் தாராளமாக கடற்கடந்த பயணம் மேற்கொள்வீங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியை வந்து அடைவீங்க. வெளிநாட்டில் வேலை செய்யும் இந்தியர்களுக்கு பண நெருக்கடியான சூழல்கள் மாறக்கூடுங்க. நின்று போன வேலை மீண்டும் துவங்கக்கூடியவங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும். அரசாங்க வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டாகும். ஏனெனில் சூரிய பகவான் அரசு கிரகம், அவர் 10 மாத முதல் பகுதி வரை இருப்பாருங்க. எனவே அரசு பணி நிலையாக கிடைக்கக்கூடும். முயற்சி திருவினையாக்கும் உங்களுக்கு. விவசாயம் செய்யக்கூடிய உங்களுக்கு புது தன்னம்பிக்கை பிறக்கக்கூடும். அறுவடை விளைச்சல் அமோக லாபத்தை பெற்று தருங்க. சனி பகவானின் ஆசீர்வாதம் முழுவதும் கிடைக்கப் பெறுவீர்கள். உழைப்பே உயர்வு ஆகும். தனவரவு தாராளமாக உண்டாகும் இம்மாதம் விவசாயிகளுக்கு. திருமணம் மற்றும் காதல் பொறுத்தவரையில் களத்திரஸ்தானம் நன்றாக இருந்தால் நல்ல மன வாழ்க்கை உண்டாகுங்க. ஏழுக்குரியவர் இடம்தான் உங்களுடைய வாழ்க்கை துணை. அந்த ஏழுக்குரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா துலாம் சுக்கர பகவான். அந்த சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 10 கேந்திரஸ்தானத்தில் பலம் பெறுகிறார். மேலும் ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று ராசியை வந்து உங்கள் ராசியிலே இருக்கிறது வந்து ரொம்பவே கூடுதல் பலங்க. திருமணம் என்னும் பந்தம் ஏற்படும் மாதம். வீட்டில் பெரியவர்களால் கல்யாண பேச்சுவார்த்தை பேசப்பட்டு நிச்சயதார்த்தம் நிச்சயம் நடைபெறும். மங்கள இசை முழங்க மனப்பந்தலில் மாலை சூடும் வேலை நடைபெறுங்க. இனிமையான மனவாழ்வு உண்டாகும். கல்யாண உற்சவம் களை கட்டும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியுடன் உலா வருவீர்கள். அனைத்து தடைகளையும் உடைத்து காதலில் இருந்து வந்த சிக்கல்களை தீர்த்து உண்மையான உங்கள் பாசமுள்ள காதல் வெற்றி பெறும். நல்ல எண்ணங்களுடன் பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கப் பெறும். துன்பங்கள் நீங்கும், இன்பங்கள் பெருகும். காதலில் பச்சை கொடி பறக்குங்க. காதலர்கள் நிச்சயம் ஆனந்தம் அடைவீர்கள். புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் பூர்வ புண்ணிய ஸ்தான அடிப்படையில் சொல்லக்கூடியதுங்க. 5 நன்றாக இருக்க வேண்டும். சிம்ம சூரியன் 5 அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 குருவுடன் இணைந்திருப்பதால் புத்திரக்காரகன் குருவின் வழியே சூரியன் நிச்சயம் உங்களுக்கு பேர் சொல்ல ஒரு புத்திரனை கொடுப்பார். எனவே சந்தான பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். வீடு மற்றும் வாகனம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய வீடு வாகனம் ஆடம்பர வாழ்க்கை நல்ல அதிர்ஷ்டம் கல்வி தாயாரின் அன்பு தூர தேச பயணம் போன்றவற்றை குறிப்பது 4 சுகஸ்தானம் ஆகும். உங்கள் ராசியிலிருந்து 4 கடகச்சந்திரன் அந்த இடத்திற்கு குருவின் 7 பார்வை கிடைப்பதால் வீடு வாகனம் நன்றாகவே அமையக்கூடுங்க. புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வந்து வாங்குவீங்க. மொபைல் டிவி குளிர்சாதன பெட்டி போன்றவற்றை நிச்சயமாக வாங்குவீங்க. மன மகிழ்ச்சி கிடைக்க பெறுவீர்கள். பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாட்களில் வந்து உங்களுக்கு ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. மற்றற்ற மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. மிகவும் கவனத்தோடு நீங்கள் படிப்பீங்க. விளையாட்டுத்தனம் சற்று குறையக்கூடும். கைபேசியை தவிர்ப்பது நன்மைக்குங்க. 100% மதிப்பெண்ணை வந்து நீங்கள் நிச்சயம் எடுப்பீர்கள்.
கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொது அறிவை வளர்த்துக் கொள்வீங்க. இரண்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் நுட்பமான தேடலில் வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு வெற்றி உண்டாகும். டெக்னிக்கல் அனலைசிஸ் செய்து திறமையை வளர்த்துக் கொள்வீங்க. கல்லூரி திறப்பு வந்து உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்குங்க. ஆர்வத்துடன் அதை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறு குறு வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைவீர்கள். மளிகை கடை மற்றும் உணவுத்துறை வியாபாரம் சிறப்படையும். வாகன உதிரிப்பாக விற்பனை அமோக லாபத்தை பெற்றுதருங்க. வணிகச் சந்தை உயர்வடையும். சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக தூங்குவதற்கு கூட நேரம் இருக்காது. சினிமா படப்பிடிப்பு அதிகமாக நடைபெறும். தொழில்நுட்ப வேலையாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா திறமையால் வெற்றி பெறுவீர்கள். வருமானம் நிச்சயம் தடையில்லாமல் வரக்கூடுங்க. அரசியலில் உள்ள மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி நடை வீரநடை ஆகும். உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் களம் காண்பீர்கள். எதிரிகளின் சூழ்ச்சியை கண்டு அறிந்து நீங்கள் வெற்றி பெறுவது உறுதியாகும். மொத்தத்தில் இம்மாதம் சுபத்துவம் பெற்று வெற்றி பயணத்துடன் நீங்கள் உலா வருவது நிச்சயமாக நடந்தே தீருங்க. பொது வழிபாடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுபடை முருகன் கோவில் சென்று வாருங்கள். நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் தான் உங்களுடைய ராசி, அதாவது மேஷத்துக்கு செவ்வாய் செவ்வாயோட அதிதேவதை முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் நிச்சயம் உங்களுக்கு நல்ல திருப்பத்தை கண்டிப்பாக கொடுப்பார். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.